Assalamualaikum and welcome friends. Welcome back to Singe Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஆகர் அகர் ஜெல்லி ரெசிபி. இது தமிழ்ல கடல் பாசின்னு சொல்லுவாங்க, சில பேர் சைனா கிராஸ்னு கூட சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ஜெல்லி எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 20 கிராம் கடல் பாசி, 200 ml தேங்காய் பால், 200 கிராம் சுகர், 4 பாண்டான் இலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த சைஸில் உள்ள பாண்டான் இலை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாண்டான் இலை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதை நல்லா வந்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் நல்லா அதை அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு சாஸ் பேனில் நம்ம வச்சுருந்த கடல் பாசியில் பாதி அளவு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த கடல் பாசியும் கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த சுகரில் பாதி அளவுக்கு மட்டும் நான் இதில் சேர்க்குறேன். இப்போ எனக்கு வந்து இது கரெக்டான இனிப்பில் இருந்தது. உங்களுக்கு இன்னமும் அதிகமான இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கடல் பாசி சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பாண்டானோட தண்ணி, அதையும் இது உள்ளக்க சேர்த்துட்டு நல்லா இதை கொதிக்க விட்டு வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எந்த ட்ரேயில் ஜெல்லி செய்ய போகிறோமோ அந்த ட்ரேயில் நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அந்த பாண்டன் சிரப்பை இது உள்ளக்க ஊற்றிக்கலாம் ஒரு லேயர் மாதிரி. இது அப்படியே செட் ஆகட்டும். நம்ம இதுக்கு இன்னொரு லேயர் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற மீதி கடல் பாசியையும் ஒரு சாஸ்பேனில் உள்ளே சேர்த்துட்டு அதில் அதே மாதிரி 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் வந்து இப்போ வாசத்துக்காக ஒரே ஒரு பாண்டா நிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் நம்ம வச்சுருக்கிற மீதி சுகர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கடல் பாசி எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பழம் இது உள்ளக்க சேர்த்துட்டு உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படி சூடு வரும்போது இதை வந்து வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுருங்க. இது இப்போ வந்து நம்ம ஊற்றின லேயர் வந்து செட் ஆகிடுச்சு. இதில் நம்ம வச்சுருக்கிற தேங்காய் பால் லேயரை இது உள்ளக்க சேர்க்க போகிறோம். இதை மெதுவாக ஊற்றுங்க. ரொம்ப வேகமாக ஊற்றுனீங்கன்னா கீழே இருக்கிற லேயர் வந்து மெல்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஸ்லோவாக ஊற்றுங்க. இது இப்போ நல்லா வந்து செட் ஆகணும். இப்போ கை வச்சு பாருங்கள், இது நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம திரும்பவும் அந்த க்ரீன் கலர் லேயரை ஊற்றிக்கலாம். இதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ அத்தனை லேயர் நீங்கள் வந்து இதை ஊற்றிடுங்க. ஊற்றினதுக்கப்புறமா இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு வச்சு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க. செட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து வெளியில் எடுத்து இதை பீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா வெளியில் எடுத்து இதை வந்து நான் இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதனால் ஓரத்தை மட்டும் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் பாருங்கள், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் வந்து இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள், எவ்வளோ லேயர் லேயராக அழகாக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து இதில் வந்து 3 லேயர் க்ரீனும் 3 லேயர் ஒயிட்டும் வந்தது. உங்களுக்கு எத்தனை லேயர் வேணுமோ நீங்கள் அத்தனை லேயர் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இது எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.